ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூன்று விதமான தோசை உப்புமா வகைகள் தாங்க. பாரம்பரிய முறையில் எப்படி தயாரிக்கிறது தான் பார்க்க போகிறோம்ங்க. இதில் வந்து இனிப்பு சுவை, புளிப்பு சுவை, பருப்பு சுவை, இந்த மூன்று விதமான தோசை உப்புமா இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இது எப்படி செய்யுது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. தோசை உப்புமா செய்யறதுக்கு தோசைக்காக முதல்ல 2 கப்புக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா இதை தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை அலசி அழுக்கு போக அலசி எடுத்துகிட்டு வரணும். 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லா பளிச்சுன்னு கிடைக்கும். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. மூடிட்டு 1-3 மணி நேரமாவது இது நல்லா ஊறணும். 3 மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா நம்ம ஊற வச்ச இந்த பச்சரிசியானது இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஊறி வந்த அரிசியை ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் கிரைண்டரில் அரைக்கணும் அவசியம் இல்லை, நம்ம மிக்சியிலே அரைச்சிடலாம். பச்சரிசி வந்து நமக்கு சீக்கிரமாக அரைப்பட்டுடும். இப்போ இதில் பாதி அளவுக்கு நான் அரிசி இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ 1 கப்புக்கு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 2 கப்பு அரிசிக்கு 1 கப்பு தேங்காய், அதாவது 2:1 இந்த விதத்தில் நம்ம சேர்த்துட்டா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மொதல் ஒரு பேட்சு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த பவுலில் இப்படி சேர்த்துக்கலாங்க. அடுத்ததும் அதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ 2 பேட்சாக நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரைச்சிட்டு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துனங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதை புளிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நம்ம அரைச்ச உடனே ஊற்றலாம். இப்போ இது நல்லா நீருக்கு இருந்தால் தான் நமக்கு இந்த தோசை வந்து நல்லா மெலிசாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். தோசை உப்புமா சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதனால் நல்லா தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். இந்த மிக்சி ஜாரை கழுவி இந்த தண்ணியை நல்லா இதில் சேர்த்துலாம். நல்லா நீருக்கு இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு தோசை வந்து நல்லா மெலிசாக வரணும். அப்போ தான் தோசை உப்புமா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப மொத்தமாக ஆகிடக்கூடாது. நமக்கு இந்த மாதிரி நல்லா நீர்த்த பதமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம முதல்ல தோசை மாவு முதல்ல ரெடி பண்ணிடணும், இந்த மாதிரி நீர்த்து இருக்கிற மாதிரி. அடுத்தது ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சம் முதல்ல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சுற்றி ஊற்றிக்கணும் ரவா தோசை மாதிரி. இந்த மாதிரி நம்ம கேப் விட்ட இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம நிரப்பிக்கலாம். இந்த தோசை நம்ம ஊற்றிட்டு சின்ன சின்ன பீஸாக பிக்க தான் போகிறோம், அதனால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஊற்றின பிறகு நம்ம ஒரு தட்டு வச்சு மூடிடணும். ஒவ்வொரு முறையும் இந்த தோசையை மூடி வச்சு எடுத்தால் தான் நமக்கு நல்லா வெந்து வரும் தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கணும் இந்த தோசையை. ரொம்ப ஈஸியாக வந்துடும், சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும் மூடி வச்சதுனால. எண்ணெய்லாம் இதுக்கு ஊற்றுன அவசியம் இல்லை, இதில் இருக்கிற தேங்காய்லாம் இருக்கிறதுனால நம்ம எண்ணெய் ஊற்றுன அவசியம் இல்லைங்க. இப்போ தோசைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஒரு தட்டில் இப்படி சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டே வரணும். அடுத்தது இன்னொரு கல்லில் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இது வந்து கல்லில் ஊற்றிருக்கேன். இதுக்கு இந்த மாதிரி ஊற்றும்போது நமக்கு ஓரங்களை நல்லா முறுமுறுன்னு நமக்கு கிடைக்கும், அதனால தான் இந்த மாதிரி குழியாக இருக்கிறத எடுத்துக்கிறேன். இப்போ நான் 2 பக்கமும் கல் வச்சு மாற்றி ஊற்றும்போது நமக்கு சீக்கிரமாக வேலை முடியும். கொஞ்சம் வேலை அதிகம்னாலும் நமக்கு சட்டன் இதை 2 பக்கம் மாற்றி ஊற்றும்போது சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்காக இப்போ இந்த மூடி எடுத்து இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தோசை இப்படி திருப்பி போடலாம். இந்த மாதிரி மாத்திரம் தான் நான் வீட்டில் எப்பயும் செய்வேன். இப்படி மாற்றி நம்ம சீக்கிரமாக செஞ்சு இந்த மாதிரி தோசைகள் எல்லாத்தையும் ஊற்றி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பார்த்தீங்களா தெரியும் எவ்வளோ மெலிசாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஊற்றினா தான் நமக்கு தோசை உப்புமாக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த தோசைகள் எல்லாத்தையும் மடித்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி தோசையை மடித்து எடுத்துகிட்டு வந்து இப்போ அடுத்தது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம இப்படி பிச்சு எடுத்துடணுங்க. இப்போ இந்த தோசைகள் எல்லாத்தையும் நம்ம இப்போ பிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு தோசையும் எடுத்தால் நமக்கு லேட் ஆகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம 2-3 தோசைகளை கூட இப்படி மடித்து எடுத்துகிட்டு வந்து இதேமாரி சின்ன சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணிடலாம். நமக்கு சீக்கிரம் வேலையாகும். குழந்தைங்கக்கிட்ட கூட இந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய சொன்னோம்னா இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க, ஆசையாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா தோசைகளையும் நான் பிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ 3 பாத்திரத்தில் நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இது இனிப்புக்கு, கொஞ்சமாக எங்கள் வீட்டில் செலவாகாது, அதனால் இனிப்புக்கு, பருப்புக்கு, புளிப்புக்கு இப்போ 3 விதமாக நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இனிப்பு சுவை செய்கிறதுக்கு 1 வாணலியில் 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு 1 15 முந்திரி சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா கலர் மாறுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் முதல்ல. அடுத்தது இது கூட 1/4 கப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே அளவு 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடணுங்க. இந்த தண்ணியில் சர்க்கரையானது நல்லா கரைஞ்சிடணும். இது பாகலாம் வரணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி கொதிச்சு வந்தாலே போதும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம தோசை துண்டுகள் பிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் இந்த சுகர் சிரப்பில் நம்ம சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும். இப்போ இந்த தோசை துண்டுகளில் இந்த சுகர் சிரப் எல்லாமே நமக்கு நல்லா கலந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம மேலே தேங்காய்லாம் கூட எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறதுனால நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்படி கலந்து விட்டுட்டு இருந்தாலே கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு நல்லா இந்த தண்ணியெலாம் இழுத்துக்கிறது நல்லா தெரியும். இதை ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சுகர் சிரப்லாம் எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கீழே எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா இழுத்துருச்சு, ரொம்ப சாஃப்டாகவும் வந்துருச்சு. ரொம்ப நேரம் நமக்கு இந்த வானிலை இருக்கக்கூடாது. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாற்றிடலாம். நம்மளுடைய இனிப்பு தோசை உப்புமா ரெடி. அடுத்தது ஒரு வானிலையில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு, உளுந்தம் பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூனு, பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு இன்றைக்கி பச்சை மிளகாய் ஒரு 5 எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சு இந்த பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அடுத்தது கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்குறோம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுருவோம். அடுத்தது இது கூட நம்ம வேக வச்ச துவரம்பருப்பு 1/2 கப் எடுத்துருக்குங்க, இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கிண்ணத்தை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இது தண்ணியாக தான் இருக்கணும். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு, இப்போ பருப்புக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம உப்பு, ஏன்னா தோசையிலே ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருணுங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட், அட்டகாசமாக இருக்குங்க இது. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். ஓரளவுக்கு லைட்டாக நமக்கு கொதிச்சு வரணும், அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. அடுத்தது நம்ம பிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த தோசைகள் எல்லாத்தையும் இப்படியும் சேர்த்துக்கலாம். இப்போ முதலே நம்ம சேர்த்ததுனால இந்த தோசைகள் வந்து இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் எப்படி நம்ம உதிர்த்து விட்டோம்னா நமக்கு நல்லா உதிர்ந்து வந்துடும் தோசைகள் எல்லாமே. அதை வேற ஒன்றும் இல்லை, இப்போ எல்லா தோசைகளும் இந்த மாதிரி உதிர்த்து விட்டுட்டு நம்ம இப்படியே கலந்து விட்டுற வேண்டியதாங்க. இப்போது இந்த பருப்பு கலவையோடு நம்ம தோசை உப்புமா எல்லாம் நல்லா படுற மாதிரி இந்த கலரெல்லாம் எல்லோயிஷாக மாறுற அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு தோசைகள் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கலந்து விட இந்த தோசைகள் எல்லாம் நமக்கு சின்ன சின்ன பீஸாக மாறிடும், நம்ம சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த பருப்பு தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நமக்கு தோசை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாங்க. இப்போ இந்த தோசை உப்புமா பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி நல்லா பொலப்பலன்னு இருக்குன்னு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தது இப்போ புளிப்பு சுவையில் தோசை உப்புமா செய்கிறதுக்கு ஒரு வானிலையில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு, உளுந்தம் பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூனு, பெருங்காயம் கொஞ்சம், இது கூட நான் இன்றைக்கி காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. 1/4 எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையும் நம்ம சேர்த்துனுங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுறணும். அடுத்தது நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி கரைசலை இதில் நம்ம சேர்த்துடலாம். 1/2 கப் இருக்கிற மாதிரி இப்போ புளி கரைசலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட 1/4 கப்புக்கு நான் துவரம்பருப்பு வேக வச்சது வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ துவரம்பருப்பு சேர்த்தாத நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுணும். அடுத்தது இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இந்த புளி தண்ணிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும். இப்போ இந்த புளியோட பச்சை வாசனெல்லாம் போகிற மாதிரி நல்லா இது கொதிச்சு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர்ற மாதிரி நமக்கு கொதிச்சு வர நேரத்தில் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தோசை உப்பு துண்டுகள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மறுபடியும் இந்த புளி தண்ணியிலே நம்ம நல்லா கலந்து விட்டுணும். ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் நமக்கு இது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி தோசை உப்புமா வந்து. இதுக்கு தயிரெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பருப்பு தோசை உப்புமாவுக்கு நம்ம ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம தயிர் ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க அது. இப்படி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த புளி தண்ணியில் நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாத மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். அதே சமயத்தில் இந்த தோசை உப்பு நல்லா ஹீட்டும் ஆகணும். அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றலாம். நம்மளுடைய தோசை உப்புமாக்கள்லாம் ரெடி. உங்களுக்கு இந்த தோசை உப்புமா வகைகள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.